أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق يقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله مولانا العظيم விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் வேண்டுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். இக்ரா ஓதுவீராக, உம்முடைய இரட்சகனின் சங்கையான பெயரை கொண்டு ஓதுவீராக. அவன் எத்தகையவன் என்றால், படைப்பினங்கள் அனைத்தையும் அவன்தான் படைத்தான். மனிதனை அட்டை பூச்சி போன்று ஒட்டிக்கொண்டிருக்கும் இரத்தக்கட்டியிலிருந்து அவன்தான் படைத்தான். மேலும் நீர் ஓதுவீராக, உமது இரட்சகன் மிக சங்கையானவனாக இருக்கிறான். அவன் எத்தகையவன் என்றால், எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் அல்லாஹுவாகிய அவன்தான் கற்றுக் கொடுத்தான். சூரத்துல் அலக் அத்தியாயத்தின் முதல் 5 வசனங்களை இப்பொழுது நாம் பார்த்தோம். இந்த முதல் 5 வசனங்கள் தான் முதன் முதலாக அருளப்பட்ட வேத செய்தியாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்தை, நபித்துவத்தை அல்லாஹு தஆலா வழங்கி, நபி பட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களின் 40வது வயதில் அல்லாஹு தஆலா வழங்கி, அவர்களுக்கு முதன் முதலாக அல்லாஹுவினால் அருளப்பட்ட குர்ஆனுடைய வசனம் இந்த 5 வசனங்களாகும். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, ஓதுவீராக, படைத்த இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக, படைத்த இறைவனை அவனுடைய மகத்துவத்தை ஓதி ஞாபகப்படுத்திக் கொள்வீராக, அதை ஓதி உம்முடைய அறிவாற்றலை வளர்த்துக் கொள்வீராக, அறிவை வெளிப்படுத்துவீராக என்பதெல்லாம் இவ்வசனத்தினுடைய பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். மேலும் அவன் மனிதனை எவ்வாறு படைத்தான் என்பதை, ஹலக்கல் இன்சானமின் அல, இரத்த கட்டியிலிருந்து அவனை அல்லாஹுதான் படைத்தான், அவன்தான் படைத்தான். மனிதனை எவ்வாறு படைத்தான் என்பதை மனிதர்களே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களை, உங்கள் அனைவரையும் அவன்தான் படைத்தான். மேலும் அவன் மிக சங்கையானவன், அவன்தான் எழுதுகோலை கொண்டு உங்களுக்கு எழுத கற்றுக் கொடுத்தான். நீங்கள் அறியாதவைகளையெல்லாம் உங்களுக்கு அவன்தான் அறிவித்துக் கொடுத்தான், கற்றுக் கொடுத்தான். ஒட்டுமொத்தத்தில் மனித சமுதாயத்தினுடைய சிறப்பு அவன் எழுதுகோலை கொண்டு எழுதுவதும், அவன் அறியாதவைகளையெல்லாம் அறிந்து கொள்வதும் மனித சமுதாயத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சங்களில் உள்ளவைகளாகும். இதை கொண்டுதான் மனிதன் மாமேதையாக மிகப்பெரிய அறிவு தீர்க்கம் உள்ளவனாக மக்களுக்கு மத்தியிலே போற்றப்படுவதெல்லாம் அவனுடைய அறிவாற்றலை கொண்டுதான் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி கூறியிருக்கிறான். அவன்தான் மனிதன் முதலிலே விளங்க வேண்டிய விஷயம், படைத்தவன் யார் என்பதை விளங்க வேண்டும். படைத்தவனை விளங்காத வரை ஒரு மனிதன் அவன் படைத்து வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய சிறப்பை அவன் பெற முடியாது. ஒரு மனிதனுடைய மனித வாழ்க்கையிலே மனிதர்கள் சிறப்படைவது அல்லாஹ்வை விளங்குவதை கொண்டுதான், படைத்தவனை விளங்குவதை கொண்டுதான். படைத்தவனின் மூலமாக எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகளையெல்லாம் விளங்கி அவனுக்கு வழிபடுவதன் மூலமாகத்தான் ஒரு மனிதன் சிறப்பை பெற முடியும் என்பதையும்
இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இது ஒரு புறம் இருக்க, மூமின்களாகிய நமக்கு மிக பெரும் ஒரு கடமை. என்ன கடமை என்றால், ஹுப்புல் வதனி மினல் ஈமான், நாம் பிறந்த மண்ணை நேசிப்பதிருக்கிறதே, இது ஒவ்வொரு மூமினின் கடமையாகும். இது ஈமானை சார்ந்ததாகும். ஹுப்புல் வதனி மினல் ஈமான், பிறந்த ஊரை பிறந்த நாட்டை நேசிப்பது ஈமானின் ஒரு அம்சம் என்று இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய தாயை நேசிக்காமல் இருக்க முடியாது, தான் பெற்ற குழந்தையை நேசிக்காமல் இருக்க முடியாது, தனது ஊர் உறவுகளை தன்னுடன் பிறந்தவர்களை நேசிக்காமல் இருக்க முடியாது. இதுபோன்று எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பிறந்த பூமியையும் நேசிக்காமல் இருக்க முடியாது என்ற அளவிற்கு தான் பிறந்த மண்ணை தான் பிறந்த நாட்டை நேசிப்பது ஒவ்வொருவருடைய இயற்கையான அன்பின்பால் பட்ட விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை இஸ்லாமும் வலியுறுத்தி கூறியிருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாம் எல்லாம் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக மதிக்கப்படக்கூடிய இஸ்லாமிய நூல்களில் முக்கியத்துவம் வாய்ந்த நூல் புகாரி ஷரீஃப் என்னும் ஹதீஸ் கிரந்தமாகும். இந்த புகாரி ஷரீஃப் என்ற இந்த ஹதீஸ் கிதாப் இருக்கிறதே, அதற்கு புகாரி என்ற பெயரே அந்த நபருக்குரிய பெயர் அல்ல, அந்த கிதாபை எழுதியவருடைய ஊருக்குண்டான பெயர். புகாரா என்ற ஊரிலே பிறந்ததின் மூலமாக அவர் எழுதிய நூலுக்கும் புகாரின்னு பெயர். அவருடைய பெயர் முகமது இஸ்மாயில். முகமது இஸ்மாயில் என்ற அந்த பெயர் விளங்கவில்லை, அது பிரபலியப்படுத்தப்படவில்லை. மாறாக புகாரா என்ற ஊரிலே பிறந்த புகாரி, அவரை புகாரி என்று மக்கள் அவருடைய பெயரையே முன்னிறுத்தி, அவருடைய ஊர் பெயரை முன்னிறுத்தி தான் அவர் அழைக்கப்படுகிறார். இதுபோன்று திருமிதி, இதுபோன்று அபுதாவுத் போன்ற இந்த ஹதீஸ் நூல்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவர் அவருடைய ஊரைத்தான் அந்த நூலுக்கு பெயராக சூட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தாம் பிறந்த மண்ணை நேசித்தார்கள், தான் பிறந்த நாட்டை அவர்கள் நேசித்தார்கள். எந்த அளவிற்கு அவர்கள் நேசம் கொண்டார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்போது வாசிக்கப்பட்ட இந்த 5 வசனங்களை முதன் முதலாக அல்லாஹு தஆலா அருளினான். முதலாவதாக குர்ஆனுடைய வசனம், முதல் வஹி அருளப்படுகிறது. இதற்கு முன்பாக இப்படி ஒரு சூழ்நிலையை நபி அவர்கள் கண்டதே இல்லை, அவருடைய வாழ்நாளிலே நடந்ததே இல்லை. முதன் முதலாக ஜிப்ரயீலை பார்த்து, ஜிப்ரயீல் ஓதுவீராக என்று சொல்லுகிறார்கள், மா அனபி காரியின், எனக்கு ஓத தெரியாதே, நான் எப்படி ஓதுறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது, நபி அவர்களை இறுக அணைத்து அவர்களை முஆனக்கா செய்து மீண்டும் சொல்லுகிறார் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம், நபியே நீர் ஓதுவீராக என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்களை ஓத ஆரம்பித்தார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக ஹலகல் இன்ஸான மின் அலக், இக்ரா வ ரப்புகல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்ஸான மாலம் யஅலம் என்ற இந்த 5 வசனங்களை முதன் முதலாக அருளப்பட்ட அந்த நாளிலே நபி அவர்கள் பயந்து போய் திடுக்கம் உற்றவர்களாக, உள்ளம் நடுங்கியவர்களாக, நடுநடுங்கியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த மலையிலிருந்து தன்னுடைய மனைவியிடத்திலே, தன்னுடைய வீட்டிற்கு அவர்கள் அங்கிருந்து நடுநடுங்கியவர்களாக வந்தார்கள். வந்து சொன்னார்கள், ஹதீஜாவே, மனைவியை பார்த்து சொன்னார்கள், என்னை போர்த்துங்கள் என்றார்கள். நபி அவர்களை ஒரு போர்வையை கொண்டு நபி அவர்களுடைய மனைவி ஹதீஜா போர்த்தினார்கள். அவர்கள் நடுநடுங்கி போயிருந்த சந்தர்ப்பத்திலே ஹதீஜா பிராட்டியார் அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள், நீங்கள் யாருக்கும் எந்த துரோகமும் இழைத்தவர் இல்லை, நீங்கள் நற்குணசீலர், உறவினர்களை ஆதரிக்கிறீர்கள், ஏழைகளை ஆதரிக்கிறீர்கள், ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள், பிறருடைய சுமைகளை, பிறருடைய கஷ்டங்களை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, நீங்கள் நற்குணசீலராக இருக்கும் பொழுது, பிறருக்கு நீங்கள் உபகாரியாக இருக்கும் பொழுது ஒரு பொழுதும் உங்களுக்கு எந்த தீங்கும் வராது என்று ஹதீஜா பிராட்டியார் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் மொழி சொன்னார்கள். இப்படி ஆறுதல் மொழி எல்லாம் சொல்லி காலையில் விடிந்தது, பகல் பொழுது வந்தது. ஹதீஜா பிராட்டியார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரக்கத்து இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய
ஒரு அறிஞரிடத்திலே தௌராத் வேதத்தையும் இஞ்சில் வேதத்தையும் அறிந்திருந்த ஒரு அறிஞரிடத்திலே வரக்கத்த பின் நௌஃபல் என்று சொல்லக்கூடியவரிடத்திலே ஹதீஜா பிராட்டியார் அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று சொன்னார்கள், நேற்றைய இரவிலே இப்படியெல்லாம் நடந்தது. இவர்கள் மலையிலே தங்கியிருந்தார்கள். தங்கியிருந்த சந்தர்ப்பத்திலே இரவு நேரத்திலே இவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்தார். வந்து இவர்களை இருக அணைத்து ஓதும்படி சொன்னார். அதிலிருந்து இவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள், நடுங்கி போயிருக்கிறார்கள் என்ற செய்தியை ஹதீஜா பிராட்டியார் நபி அவர்களை அழைத்து போய் சொன்ன பொழுது வரகத்து பின் நௌஃபல் சொன்னார், அங்கு வந்தவர் வேறு யாரும் அல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்த நாமூஸ் ஜிப்ரயீல் தான் அங்கு வந்தார். ஜிப்ரயீல் தான் அங்கு வந்திருக்க கூடும். இதற்கு முந்தி மூசாவிடமும் மற்ற நபிமார்களிடமும் வந்த அதே ஜிப்ரயீல் தான் இந்த முஹம்மதிடமும் வந்திருக்கிறார். எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கிறது. வரகத்து பின் நௌஃபல் சொல்கிறார், இவரை இறைவனுடைய தூதுவராக அறிவித்து இவருக்கு இந்த மக்காவாசிகள் எல்லாம் தொல்லைகள் தந்தால், இந்த மக்காவென்னும் இந்த ஊரை விட்டு மக்கமா நகரத்தை விட்டு ஒரு நாள் இவர் துரத்தப்படுவார். அவ்வாறு துரத்தப்பட்டால் அந்த நேரத்திலே நான் ஹயாத்தாக இருந்தால், நான் உயிரோடு இருந்தால் இந்த முஹம்மதிற்கு நான் உதவியாளராக இருப்பேன் என்று வரகத்து பின் நௌஃபல் சொன்னார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிர்ச்சியுற்று பயந்து போய் கேட்டார்கள். அவர்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், ஆனா என்னை இந்த மக்கள் இந்த ஊரை விட்டும் என்னை துரத்துவார்களா, மக்கமா நகரத்தை விட்டும். ஆன உஹரிஜுஹும் ஆன உஹரிஜியஹும் இந்த மக்கள் என்னை இந்த ஊரை விட்டு விரட்டுவார்களா, நான் மக்காவை விட்டு வெளியேற்றப்படுவேனா, நான் பிறந்த ஊரை விட்டு நான் வெளியேற்றப்படுவேனா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறந்த ஊரின் மீது இருந்த பாசத்தின் காரணமாக, நான் பிறந்த பூமியிலிருந்து நான் விரட்டப்படுவேனா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அந்த உரையாடல் முடிந்தது. 13 ஆண்டு காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்தாங்க. மக்காவிலிருந்து அதுபோன்றே விரட்டப்பட்டார்கள். அவ்வாறு மக்காவாசிகள் தாங்கொண்ணா துயரத்திற்கு ஆளாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு இடம்பெயர்ந்து சென்ற பொழுது கஅபத்துல்லாவை பார்த்து பேசுகிறார்கள், வல்லாஹி இன்னக கைருன் அர்துல்லா, வல்லாஹி இன்னக்கி கைருன், வல்லாஹு வல்லாஹி இன்னக கைருன் அர்துல்லா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் இந்த பூமியை நேசிக்கிறேன். இந்த பூமி சிறந்த பூமி, இது அல்லாஹ்வுக்கு பிரியமான பூமி. அல்லாஹ்வே இந்த பூமியை விரும்புகிறான், நானும் இந்த பூமியை விரும்புகிறேன், நான் இந்த ஊரை விட்டு வெளிக்கிளம்பி செல்கிறேன் என்று சொன்னால், இந்த மக்கள் எனக்கு இவ்வளவு தொல்லைகள் தராவிட்டால், என்னை இவர்கள் இவ்வளவு தொல்லைகளுக்கு ஆளாக்கி இருக்காவிட்டால், இந்த ஊரை விட்டு நான் வெளியாக வேண்டிய அவசியம் இல்லை, இந்த ஊரை விட்டு நான் வெளியேற மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போகும் பொழுது கஅபத்துல்லாஹ் பார்த்து பேசுறாங்க, நான் வெறுத்து போய் போல இந்த ஊரை நான் நேசிக்கிறேன், நான் பிறந்த ஊரு, நான் வாழ்ந்த ஊரு, என்னுடைய உறவினர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஊரு, இந்த ஊரை விட்டு நான் போறதை நான் விரும்பல, ஆனா என்ன செய்யறது, சூழ்நிலையின் காரணமாக நான் இந்த ஊரை விட்டு வெளிக்கிளம்பி செல்கிறேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் கனத்த நிலையிலே, மனதிலே அவர்களுக்கு பாரமான சூழ்நிலையிலே, அதை ஒரு பெரும் கஷ்டமாக எண்ணித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று மதினாவுக்கு போனாங்க. மதினாவில் போன உடனே துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், மக்காவை நான் நேசித்தது போன்றே இந்த மதினாவையும் நேசிப்பதற்கு எனக்கு அருள் பாலிப்பாயாக, மக்காவை நான் பிறந்த பூமியை நேசித்தது போல் நான் வந்து குடியேறக்கூடிய இந்த மதினமா நகரத்தையும் எங்களுக்கு